ஜி விஷன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பீட்ரூட் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பீட்ரூட் வந்து காய்கறிகளில் ஒரு முக்கியமான காய்கறி. அது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது. நிறைய டிஷஸ் பண்ணலாம் பீட்ரூட்டில். பீட்ரூட் அல்வா பண்ணலாம், பீட்ரூட் பொரியல் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பீட்ரூட் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, எந்தெந்த ஸ்டேஜில் நாம் என்னென்ன சேர்க்கணும், எப்படி வந்து இந்த பீட்ரூட் குழம்பை சுவையாகவும் அருமையாகவும் எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பீட்ரூட் குழம்பு வந்து ஒரு சாத்வீக உணவு. இதில் வந்து பூண்டு, வெங்காயம், இஞ்சி அந்த மாதிரி எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம். மிகவும் ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கப்பட்டது. இதையும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் வீட்டில். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள டீட்டெயிலாக போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட் 4 அல்லது 5, தக்காளி 3 அல்லது 4, அதே மாதிரி தேங்காய் 1 கால் பங்கு, சின்ன தேங்காயாக எடுத்துக்கோங்க, அதில் 1/2 பங்கு தேங்காய். தாளிக்கிறதுக்கு தேவையான நெய், கருவேப்பிலை, சீரகப்பொடி இல்லைன்னா சீரகம், அப்புறம் உப்பு, மிளகுத்தூள், இது மட்டும் இருந்தால் போதும். இந்த குழம்பை நம்ம 3 ஸ்டேஜாக பண்ண போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். முதல்ல மெயினான 3 ஐட்டங்கள். ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட்டு. பீட்ரூட் வந்து மண்ணுக்கு அடியில் விளைகிற பொருள், அதனால் அதனுடைய தோல் எல்லாத்தையும் நீக்கி எடுத்துக்கோங்க. ரெண்டாவது தக்காளி. தக்காளியிலையும் தோல் எல்லாத்தையும் எடுத்துருங்க. பின்னாடி நம்ம தக்காளி அரைக்க போகிறோம், அதனால் தோல் இருந்ததுன்னா ரொம்ப கரகரப்பாக இருக்கும். அதே மாதிரி அந்த தக்காளியில் இருக்கிற கண்ணையும் எடுத்துருக்கேன். அதில் சில நேரங்களில் புழு பூச்சிகள் இல்லை கெமிக்கல்ஸ் எதுனால் இருக்கலாம், அதை ரிமூவ் பண்ணியிருக்கேன். கடைசியாக முக்கியமான பொருள் வந்து தேங்காய். 1/4 கப் 1/2 பங்கு தேங்காய். இந்த தேங்காய் வந்து பின்னாடி இருக்கிற ப்ரௌன் கலர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். அது வந்து அரைக்கும் பொழுது ரொம்ப கரகரமாக இருக்கும். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பீட்ரூட்டை வெட்டுறது. பீட்ரூட்டை வந்து நல்லா இந்த மாதிரி தின்னாக வெட்டிக்கோங்க. ரொம்ப தடியாக வெட்டினீங்கன்னா வேகாது. அதே மாதிரி குழம்பு வைக்கிறதுனால ஊற்றி சாப்பிட்றதுக்கும் இது வந்து நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கமும் வெட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசான இலைகளாக பீட்ரூட்டை வெட்டிங்க. நல்ல அடி கனமாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. சிம்மில் நெய்யை வச்சுட்டு சீரகப்பொடி அல்லது சீரகம் எது இருக்கோ அதை நீங்கள் நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா அதை வந்து பொரிச்சிருங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற பீட்ரூட் துண்டுகளை அதில் சேருங்க. இதுவரைக்கும் சிம்ல தான் இருக்கு, சிம்லேயே இருக்கட்டும். பீட்ரூட்டை நல்லா வதக்க ஆரம்பிங்க. அதில் இருக்கிற பச்சை வாசனை கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். நெய்யோட வாசனை வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு மொத்தமாக தேவையான உப்பு, சிறிதளவு மஞ்சள் பொடி ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிரட்டிடுங்க. இப்போவும் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா அந்த பீட்ரூட்டு வேகட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம 3 ஸ்டேஜாக பண்ண போகிறோம்.
இதுதான் முதல் ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜில் பீட்ரூட் வந்து நல்லா வேகும். பீட்ரூட் நல்லா வெந்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் நம்ம பேரலலாக தேங்காயையும் தக்காளியையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். தேங்காய் வந்து நல்லா மையாக அரைச்சிருங்க, தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அப்புறம் தக்காளியையும் நல்லா மையாக அரைச்சிருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜு பீட்ரூட் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம கடாயை திறந்து பீட்ரூட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை அதோடு சேர்த்துருப்போம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஏற்கனவே நம்ம அரைச்சிருக்கிறதுல இருக்கிற தக்காளியில் கொஞ்சம் தண்ணியையும் விட்டு நல்லா அலசி எல்லா தக்காளியையும் அதில் போட்டு நல்லா ஒரு தடவை கிண்டிட்டு திருப்பி ஒரு மூடி போட்டு மூடிட்டு அடுத்து இன்னொரு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக விடணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பீட்ரூட்டை வேக விட்டோம். இப்போ 2வது ஸ்டேஜில் தக்காளியை அதனோட ஆட் பண்ணுறோம். இந்த தக்காளி தான் வந்து அந்த குழம்புக்குரிய புளிப்புத்தன்மையை கொடுக்கும். பீட்ரூட் ஆல்ரெடி ஒரு ஸ்வீட்டு, ரெண்டும் கலந்து ஒரு சுவையான குழம்பாக பாருங்கள். நல்லா குழம்பு ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ 3rd ஸ்டேஜுக்கு போகிறோம். 3rd ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை அப்படியே அந்த கலவையோடு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அந்த தேங்காய் வந்து நல்லா அதில் சேர்ற வரைக்கும் நல்லா எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் நல்லா அதில் சேரும் பொழுது தான் நமக்கு அந்த குழம்போட திக்னஸ் கிடைக்கும். நல்லா தேங்காயை எல்லா பக்கமும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப விடக்கூடாது, கொஞ்சமாக விடும். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு திருப்பியும் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு கடைசியாக இன்னொரு ஒரு 5 நிமிஷம் அந்த தேங்காயை வேகிறதுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ஸ்டேஜு, இது 3வது ஸ்டேஜு. முதல்ல பீட்ரூட், அப்புறம் தக்காளி, இப்போ தேங்காய். மொத்தமாக ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும் இந்த குழம்பு நம்ம செய்கிறதுக்கு. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம தட்டை திறந்து பார்க்கலாம். அந்த குழம்பு நல்லா ரெடி ஆகிருக்கும். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பீட்ரூட்டில் இருக்கிற சாறு, தக்காளியில் இருக்கிற அந்த புளிப்புத்தன்மை, தேங்காயில் இருக்கிற அந்த குழம்புக்குரிய தன்மை, எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கிரேவியாக பதமாக கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய பீட்ரூட் குழம்பு. இப்போது நமக்கு காரத்துக்கு தேவையான மிளகுத்தூளை அதோட சேர்த்துக்கலாம். இதுவரைக்கும் நம்ம வந்து வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதில் சேர்க்கவே இல்லை. அதே மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி அந்த மாதிரி எதுவுமே காரத்துக்கு சேர்க்கல, மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துக்கோம். நல்ல நிறமிக்க சுவையான பீட்ரூட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சாதத்தில் போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். இது ஒரு சாத்வீக உணவு, மிகவும் ஆரோக்கியமான உணவு. இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்த்துடலாம். பீட்ரூட்டில் ஃபோலேட் என்று சொல்லக்கூடிய வைட்டமின் நிறைய இருக்குது. இது வந்து செல்கள் வளர்ச்சிக்கு மிகவும் துணையாக இருக்கும். அதே நேரத்தில் நாளங்களில் ஏற்படுற சேதங்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இது முக்கிய பங்கு வகிக்குது. உடலில் இரத்தத்தை அதிகப்படுத்துது, சிறுநீர் பிரிப்பதற்கு உதவியாகவும் இருக்குது. பீட்ரூட்டுடைய அந்த கலருக்கு வந்து பீட்டா சைனின் அப்படிங்கிறது தான் காரணம். அது வந்து சிறுநீரக புற்றுநோயை வந்து சரி செய்கிறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த பீட்ரூட் குழம்பை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணலாம், கிவ் இட் அ தம்ஸ் அப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலுக்கு தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ் அண்ட் ஸ்டே டியூன்ட். பாய்.